ஓகே, வெல்கம் பேக் டு பி ரெடி. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்தி ரிலீஸான ஆடம் ப்ராஜெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நேத்தி தான் ரிலீஸ் ஆச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல, ரெனோல்ட்ஸ் நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டோரியிலே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொஞ்சம் பழைய ஸ்டோரி லைன் தான். ஃபியூச்சர்ல இருக்க ஓல்டர் வெர்ஷன் இருக்காருல்ல, அப்பதான் ரெனோல்ட்ஸ் அவர் போய் அவரோட யங்கர் வெர்ஷனை போய் மீட் பண்றாரு. மீட் பண்ணி அப்புறம் என்னென்ன நடக்குது, எதுக்காக டைம் டிராவல் பண்ணது, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி தான் இந்த டைம் டிராவல் ஸ்டோரியனே மூவ் ஆகுது. அதாவது இந்த படமே அப்படிதான் மூவ் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் பழைய கதையை, அதனால இந்த படமும் பழைய கதை மாதிரி தான் இருக்குமா. புதுசாக ஏதாச்சும் காமிச்சிருக்காங்களாம். படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்ன இருக்கு, ஆக மொத்தம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அஃப்கோர்ஸ் இது ஒரு நோ ஸ்பாய்லர் ரிவ்யூ தான், எந்த விதமான ஸ்பாய்லருமே நான் சொல்ல போறது கிடையாது இந்த வீடியோவில். அதனால படம் பார்க்கறவங்க ஃப்ரீயாக பாருங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக படத்தை பார்க்கலாம். சரி வாங்க கொள்ளப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் தானே பார்க்க போறது அஃப்கோர்ஸ் ரெனோல்ட்ஸ் தான். ஏன்னா நிறைய படங்களே நடிச்சிட்டு இருக்காரு. போன வருஷம் கூட மூணு படங்கள் நடிச்சாருன்னு நினைக்கிறேன். மூணு படங்களையும் முக்காசு படங்கள் சூப்பராகவே ஹிட் ஆனிச்சு, சூப்பராகவே நல்லா இருந்துச்சுங்கிறதா உண்மை. அவர் கரெக்டாக அவருக்கு ரோலுக்கு ஏற்ற மாதிரி தான் படங்களை செலக்ட் பண்றாரு. அதாவது அவர் ரோல்னு நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரையும் கலைப்பாரு, தக்கா இருப்பாரு, நிறைய ஹியூமர் சென்ஸ் பண்ணுவாரு, அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆக்ஷன் சீன்ஸும் இருக்கும். ஸோ அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் எல்லா படங்களும் நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி தான் இந்த படத்தையும் நடிச்சிருக்காரு. அஃப்கோர்ஸ் இந்த படத்துலயுமே அவரோட ரோல்ல நிறைய ஹியூமர் இருக்கு, நிறைய தக்கான விஷயங்கள் இருக்கு, நிறைய ஆக்ஷன் சீன்ஸும் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, பழைய படங்கள் அதுவே மெயினா போயிருக்கும், தக்கு ஆக்ஷன் சீன் ஹியூமர் தான் மெயினா போயிருக்கும் அவரோட ஸ்டோரியனுக்கு. பட் இந்த ஸ்டோரியில அது கொஞ்சம் சைடா இருக்குங்க, மெயினா இவரோட ஆக்டிங் இவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. சைடில தான் இந்த மாதிரி ஹியூமர் தக் லைஃப் அதெல்லாம் இருக்கு, அவங்கள கலாய்க்கிறதுன்னு சொல்லிட்டு. இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா நடிச்சிருக்காரு மற்ற படங்களை விட. அது அவருக்கு செட் ஆலையான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே செட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரோல் கூட அவருக்கு சூப்பராகவே செட் ஆயிருக்கு. சயின்ஸ் ஃபிக்ஷன் ரோல் லவ் பண்ணிருக்காரு, நல்ல மூவியும் செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மற்ற கேரக்டர்ஸ் படி பார்க்கும்போது ஆடமோட யங்கர் வெர்ஷன், அவரும் படம்புல்லா இருக்காரு. ஸோ முக்கியமா சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேரும் தான், ஆடமோட ஓல்டர் வெர்ஷன், ரெனோல்ட்ஸ் யங்கர் வெர்ஷன், இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த படத்துல முக்கியமான புள்ளி. மெயின் ரோல் அவங்க தான், பட் சைட்ல ரொம்ப அதிகமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஜோயி சல்னாடா, அதாவது நம்ம கமரா இருக்காங்களா, அந்த ஆக்ட்ரஸும் இருக்காங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கிரீன் டைம் இல்ல, பட் ஸ்கிரீன்ல இருக்க டைம் இல்லாமே உங்க மனசை ஜெயிச்சிருவாங்க. நிறைய எமோஷனலான விஷயம்னா இந்த படத்துல இருக்குங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே லைட்டா எமோஷன் இருக்கும், படத்தோட முடிவுல ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கும். மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம், வர ஒவ்வொரு கேரக்டருக்குமே எமோஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் வராங்க. ஜோயி சல்னாடானா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் படத்திலேயே வந்திருப்பாங்க. பட் அந்த அஞ்சு நிமிஷத்துலேயே அவங்களுக்கு அந்த ஸ்டோரி ஆக கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு எமோஷனல் எண்டிங்குமே கொடுத்துருக்காங்க. அது நமக்கு செமையா கனெக்ட் ஆகுது. ஏதோ வந்தா செத்தா அப்படிங்கிற மாதிரி தான் இல்ல, கொஞ்ச நேரம் தான் இருக்காங்க, பட் அந்த இது கூட செமையா கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி மார்க் ரஃபலோவும் இருக்காரு, அவருமே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்காரு. தேர்ட் ஆக்ட்ல தான் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாவே இருந்தாரு, மற்றபடி ஃபர்ஸ்ட் ஆக்ட்லயும் இல்ல, செகண்ட் ஆக்ட்லயுமே இல்ல. பட் மற்றபடி மார்க் ரஃபலோ போட்டு பின்னிட்டாருங்க. ஹல்க்கு ப்ரூஸ் பேனருக்கு எந்த அளவுக்கு நடிச்சிருப்பாரோ அதை விட அதிகமாவே நடிச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்குமே அந்த ரோல் சூப்பராகவே செட் ஆயிருக்கும். சயின்டிஸ்டா வந்திருப்பாரு, சயின்டிஸ்டுக்கு செமையாவே ஃபிட் ஆயிட்டாருங்க. அவரு பர்ஃபெக்டா ஃபிட் ஆயிட்டாரு. அவரோட ஹியூமரா இருக்கட்டும், அவர் பண்ற விஷயம் இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டா சயின்டிஸ்டுக்கு அந்த ரோலுக்கு ஃபிட் ஆயிடுச்சு. ப்ரூஸ் பேனரோட ஓவரா ஃபிட் ஆயிட்டாருன்னு பாத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஜெனிஃபர் கார்டனும் இருக்காங்க, உங்க ஆடமோட அம்மாவா இருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவங்களும் கம்மியா தான் இருக்காங்க ஸ்கிரீன் டைம்ல, பட் இவங்களோட எமோஷனல் கட்டுமே உங்களுக்கு செம்மையா புரியும். ஓவராகவே நீங்க கனெக்ட் ஆவீங்க அவங்க கூட. அதுக்கப்புறம் வில்லியும் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க தான் என்ன கேட்டீங்கன்னா ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லலாம். எல்லாருக்குமே ஸ்டோரி லைன் சூப்பரா போயிட்டு இருக்கும், எல்லா கேரக்டருமே சூப்பரா போயிட்டு இருக்கும், பட் வில்லியும் ஒண்டி தனியா தெரிவாங்க. ஏன் இப்படி டேரக்டர் பண்ணாலும் தெரியல, அவங்க வில்லி அவங்களுக்கு ஸ்டோரி லைன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பண்ணாரான்னு தெரியல, பட் வில்லி ஒண்டி தனியா தெரியாங்க. அவங்களுக்கான ஸ்டோரி லைன் சூப்பரா சொல்லவே இல்ல, லைட் அண்ட் ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க, அதுவுமே நிறைய பேருக்கு புரியாது. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் எமோஷன் வச்சிருப்பாரு, எல்லா கேரக்டருக்குமே எமோஷன் வச்சிருப்பாரு, பட் வில்லி கொண்டு எமோஷனே கிடையாது. எஸ் எமோஷனே கிடையாது, சும்மா வித்து பேப்பர் மாதிரி தான் அவங்க கேரக்டரே இருக்கும். பட் நான் வில்லிடா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அதனால அந்த வில்லி கேரக்டர் கூட நீங்க ஃபிட்டே ஆக மாட்டீங்க. படத்துல ஒண்டி அவங்க தனியா தெரிவாங்க, என்னடா எல்லா கேரக்டரும் சூப்பரா இருக்கு, வில்லி ஒண்டியா என்ன எப்படி இருக்காங்கன்னு. ஸோ அதுதான் மிகப்பெரிய மைனஸாக முடிஞ்சிச்சு இந்த படத்துல. சரி கேரக்டர் பத்தி பேசியாச்சு, மற்றபடி ஆக்ஷன் சீன்ஸ் விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு நிறைய பேர் கேட்பீங்க. ஓகே, இது ஒரு நெட்ஃபிளிக்ஸ் ஃபிலிம், அது ஓடிடி ஃபிலிம். ஓடிடி ஃபிலிம்னாலே கண்டிப்பா படத்துல பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், தியேட்டர் மூவி விட கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா தியேட்டர் மூவி அளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் இருக்க போறது கிடையாது, பட் இருக்குங்க, கண்டிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு ஆக்ஷன் சீன் தான் இல்லாம, அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீன் போட்டு வேகமாக்குறாங்க, அதுக்கப்புறம் நடுவுல மறுபடியும் ஸ்லோவாகுது, அதுக்கப்புறம் எண்டிங்ல ஒரு சூப்பரான ஆக்ஷன் சீன் காமிச்சு சூப்பராகவே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓடிடி ஃபிலிமுக்கு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கு, அதுவே போதும் இந்த படத்துல இந்த ஆக்ஷன் சீனே போதும். மற்றபடி ஆக்ஷன் சீன் இல்லாத சமயத்துல நம்ம ரெனோல்ட்ஸ் பாத்துக்கிறாரு ஹியூமர்னா, அதெல்லாம் சொல்லி அதனால அந்த அளவுக்கு போர் அடிக்காது. மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் லாஸ்ட் ஹாஃபுக்கும் நடுவுல உங்களுக்கு போர் அடிக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அந்த இடத்துல தான் லைட்டா ஸ்டெக் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா ஸ்டோரி லைன் சொல்லிட்டு போவாங்க, லாஸ்ட்ல எண்டிங்க சூப்பரா காமிச்சிருப்பாங்க, பட் அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல லைட்டா ஸ்டெக் ஆயிருப்பாங்க, அது ஒன்று உங்களுக்கு போர் அடிக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் மற்றபடி விஎஃப்எக்ஸ் விஷுவல்ஸ் தான் சூப்பராகவே இருக்கு, எதுவுமே குறை வைக்கல அவங்க, முடிஞ்ச அளவுக்கு கலர்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே நல்ல விஷயம் தான்.
அது மட்டும் இல்லாம விஷுவல்ஸ் சூப்பரா இருக்கு. ஒரு ஓடிடி பிலிம்ஸ்க்கு இந்த அளவுக்கு விஷுவல் இருக்குமாங்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு விஷுவல். ஆக்சன் சீன்ஸ் விட இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. பார்த்தா உங்களுக்கே புரியும். சரி, அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்க்கு வரும், அதாவது டைம் டிராவல். ஓகே, டைம் டிராவல்ங்கிறது ஒரு சிக்கலான கான்செப்ட் தான். வெல், ஒரு சிக்கலான கான்செப்ட் இல்ல, ரொம்பவே சிக்கலான கான்செப்ட் தான். சோ அந்த கான்செப்டை எந்த அளவுக்கு ஈஸியா சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல் அதுல கொஞ்சம் டவுட் தாங்க. ஏன்னா அதை ஈஸியாவே சொல்லி இருக்கலாம். அதாவது ஸ்ட்ரைட்டா ஒரு 5 நிமிஷம் சீன்ல டைம் டிராவல் பத்தி ஃபுல் விஷயங்களையுமே சொல்லியிருக்கலாம். பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாங்க. அந்த 5 நிமிஷத்தை ஒவ்வொரு நிமிஷமும் பிரிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம், செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம், தேர்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சொல்லிட்டு படம் ஃபுல்லா அந்த டைம் டிராவல் எக்ஸ்பிளேஷனை தூவி விட்டுருக்காங்க. ஸோ இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிவீல் ஆகும். அதனால சில பேருக்கு புரியாம இருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. சில கான்செப்ட் புரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோன்ற கூட வாய்ப்புகள் இருக்கு. சில நேரத்தில் கொஞ்சம் அன்கிளியரான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்னல, அந்த எக்ஸ்பிளேஷனை தூவி தூவி விட்டுருக்காங்க. ஒரே அடியா சொல்லி முடியல. பட் அதுவே நம்ம அவெஞ்சர்ஸ் எண்கேம பார்த்தா நம்ம ஹல்க் சொல்லுவாரு, இதுதான் டைம் டிராவல், இதுதான் நடக்க போகுது, இதை மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு ஒரே சீன்ல, ஒரு நிமிஷ சீன்லயோ 2 நிமிஷம்லயோ அதை பத்தி ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருப்பாரு. ஸோ ஒரே அடியா முடிச்சா நமக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும், ஓகே ஒரே அடியா முடிச்சிட்டாங்க இவ்வளவுதானு. ஆனாலும் நமக்கு எந்த விதமான டவுட்டுமே வராது. பட் அப்படியே இந்த படத்துல வந்தா தூவி தூவி விட்டுருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறாங்க. ரைட்டா ஹைப்பை பில்ட் அப் பண்ணாலுமே நிறைய பேருக்கு இது புரியாம இருக்க வாய்ப்புகள் இருக்கு. புரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல, பட் புரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது பார்த்தான்னு சொல்லிட்டு மல்டிவர்ஸ் லெவல வர போயிருக்காங்க. டைம் டிராவல் கான்செப்டை விட்டுட்டு மல்டிவர்ஸ் கான்செப்டையும் லைட்டா டச் பண்ணிட்டு போயிருக்காங்க. படம் பார்த்தவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். டைம் டிராவலே இவ்வளவு குழப்பிட்டாங்க, மல்டிவர்ஸ்க்குள்ள போயிருந்தாங்கன்னா டோஸ்ட் பாருங்க என்னென்ன நடந்திருக்கும். பட் எனிவே நீங்க டைம் டிராவல பத்தி அவங்க பேசும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா காதை பெருசா வச்சுட்டு நல்லா கேளுங்க. ஏன்னா அப்பதான் கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல்லும் புரியும். ஃபுல்லும் புரிஞ்சிச்சுன்னா செமையாவே இருக்கும், அதான் சொல்றேன். சரி, ஒரே பாசிட்டிவா சொல்லிட்டு இல்ல, மெயினா எங்க நெகட்டிவ் பண்ணிருக்காங்க, எங்க விட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க. வெல், எங்க விட்டாங்கன்னா 2 விஷயத்த விட்டாங்க, அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த டைம், அதாவது படம் வெறும் 1.46 மினிட்ஸ் தான் நினைக்கிறேன். அதாவது 1 மணி நேரம் 46 நிமிஷம். ஸோ ரொம்பவே லென்த் கம்மி தான். பட் அதுக்கேத்த மாதிரி இந்த படத்துல நிறைய லேகுமே இருக்கு. அதாவது ஒரு லென்த் கம்மியான படம் தான் கண்டிப்பா அது லேக் அடிக்காது, ஸ்ட்ரைட்டா போய்கிட்டே இருக்கும், வேகமா போயிட்டே இருக்கும். பட் இந்த படம் லென்த் கம்மியான மாதிரி 2-3 இடத்துல லேக் அடிக்குது. அதுக்கான காரணத்தையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது ஒரு மெயின் மைனஸா என் கண்ணுக்கு பட்டுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது மெயின் மைனஸ் அஃப்கோர்ஸ் இந்த டைம் டிராவல் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அதுதான் எல்லாருக்கும் சிம்பிளா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணல, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே இருக்காங்க, அது ஒரு இன்னொரு மைனஸ். அதுக்கப்புறம் மூணாவதா இருக்க மைனஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வில்லி தான். அவங்களை பத்தியுமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மத்தவங்க எல்லாருக்குமே ஸ்டோரி லைன் அழகா கொடுத்துட்டு வில்லி கொண்டு ஸ்டோரி லைன் கொடுக்கல. டேரக்டருக்கு வில்லி மேல என்ன காரணம் தெரியல, பட் எனிவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டோரி லைன் இருக்குல்ல, அந்த ஸ்டோரி லைன் சூப்பராவே போயிட்டு இருக்கு. என்னதான் படம் லேக் அடிச்சாலுமே ஸ்டோரி லைன் வேகமா தான் போயிட்டு இருக்கு, அதை ஒத்துட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் மியூசிக், அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர்னா எனக்கு அவ்வளவா தெரியலங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்னா அந்த அளவுக்கு நோட்டபிளா இல்ல, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆக மொத்தம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே நல்ல படம் தான் சொல்லணும். இந்த படத்துல 3 ஜென்ரேஷனை காமிச்சிருப்பாங்க. அதாவது சின்ன வயசு 13-14 வயசு அந்த ஜென்ரேஷனை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஏஜ், அதுக்கப்புறம் ரொம்பவே ஓல்ட் ஏஜ்னு சொல்லிட்டு 3 ஜென்ரேஷனையும் காமிச்சிருப்பாங்க. சோ அதனால இந்த படத்தை 3 ஜென்ரேஷன்ல இருக்கவங்க எல்லாருமே பார்க்கலாம். அவங்க எல்லாருக்குமே ஒண்ணு புரியும், ஆஹா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல்லிட்டு இந்த படத்தை பார்க்கும்போது நீங்களே யோசிப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களை சூப்பராக காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல. உங்களோட யங்கர் வெர்ஷனை விட ஓல்டர் வெர்ஷனுக்கு நிறைய தெரியும். பட் அதே நேரத்துல யங்கர் வெர்ஷனுக்கு தெரிஞ்சது ஓல்டர் வெர்ஷனுக்கு தெரியாது. சின்ன வயசுல நம்ம இப்படிதான் இருந்தோம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வயசாக மறந்துடுவீங்க. அதுக்கேத்த மாதிரி நிறைய ஸ்டோரியும் போயிருக்கும். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னாரு மிடில் ஏஜ் சைட்ல இருந்து என்னென்ன நடக்குது, என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே ஓல்ட் ஏஜ் சைடு, அதாவது நம்ம மார்க் ரஃபலோ இருக்கல, அவர் தான் அந்த கேரக்டர்ல வந்திருப்பாரு. அந்த சைடு என்னென்ன நடக்குது, என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. ஆக மொத்தம் இது ஒரு ஃபேமிலி மூவி தாங்க. ஸ்ட்ரைட்டா அதை சொல்லியிருக்க மாட்டாங்க ஃபேமிலி மூவின்னு, பட் இது ஒரு ஃபேமிலி மூவி தான். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you next video. Bye-bye.